ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டயர் ஹில்ல புதுசாக அப்டேட் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு பார்த்தா பெரிய ட்விஸ்ட்டே வச்சிட்டானுங்க. ஏன்னா இலவசமாக நிறைய பேர் சேர்ந்ததுனால பெரிய ட்விஸ்ட்டே வச்சிட்டாங்க. இப்போ என்னால் பழைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முடியல. ஏன்னு பார்த்தா இப்போ என்னால் $20 கட்டினா மட்டும்தான் உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் புது அப்டேஷனோட இது. நான் திரும்பக்கு வெளியே போய்ட்டு லாகின் பண்ணிட்டு உள்ளே வரேன். பாருங்க வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஐடி, இதில் எல்லாமே ஜீரோன்னு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நம்ம மணியை ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம மணியை ஆட் பண்ணிட்டோம்னா, சாரி, மணி இப்போ நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. மணி ஆட் மணி கொடுத்தோம்னா பை பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த $20 பை பண்ணிவிட்டு பை பண்ணோம்னா எத்திரியம் மூலமாக தான் பை பண்ணதாக இருக்குது. எத்திரியம் அட்ரஸ்ஸு, அப்புறம் அமௌண்ட்டு, அப்புறம் எத்திரியம் அமௌண்ட்டு இதெல்லாம் போட்டு தான் பை பண்ணுற மாதிரி இருக்குது. பை பண்ணிவிட்டு அப்புறம் பை பண்ணக்கப்புறம் உங்களுக்கு டோட்டல் பேலன்ஸ் வந்துடும். டோட்டல் பேலன்ஸில் இருந்து அப்புறம் உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும். ஐடி ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும்னா, என்டர் யூசர் ஐடி. இப்போ நீங்கள் உங்களோட மெயின் ஐடிக்கு ஆக்டிவேஷன் பண்ணணும்னா மெயின் ஐடி கொடுத்துட்டு அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டை கரெக்டாக $20 கொடுத்துட்டு அப்புறம் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டு கொடுத்துடணும். ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஐடியா ஆக்டிவேஷன் ஆயிரும். அதுக்கு நீங்கள் 1400 கட்டுற மாதிரி இருக்குது. ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த 1400 கட்டினதுக்கப்புறம் மிச்ச டாலரை நம்ம இது வரைக்கும் ரெஃபர் பண்ண டாலரை நம்ம எடுக்க முடியுமோ அப்படின்னு ஒரு தாட் வருது. அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு கமாண்டை போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ஐடியா அப்டேஷன் வந்துருச்சு, நான் $20 கொடுத்து தான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். நான் புதுசாக ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது உள்ளே வந்துச்சு. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எனக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட, எனக்கு மேலே இருக்க லீடர்ஸை கேட்குறேன். ஒருவேளை இப்போ 1400 கொடுத்தா ரிமைனிங்கில் இருக்கிற டாலர்ஸ்லாம் நம்ம ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நான் அடுத்த அப்டேட் போடுறேன். கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் வந்து உங்களுக்கு இதை பற்றி, இந்த மிச்ச டாலரை எடுக்க பொருள் காசு கட்டினா அந்த மிச்ச டாலரை நம்மளால் வித்ட்ரால் பண்ண முடியுமா, இல்லை அவங்க நம்மளுக்கு கீழே இருக்கவங்க ஐடி ஆக்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த காசை நம்ம எடுக்க முடியுமாங்கிறத நான் கேட்டு தெளிவாக அடுத்த இதில் போடுறேன். ஸோ ஐடி ஆக்டிவேஷன் வந்து இப்படி தான் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு புது ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்து ட்ரஸ்ட் வாலெட்டு மூலயமா அதோட அட்ரஸ், அதாவது எத்திரியம் சென்ட் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு நம்மகிட்ட எத்திரியம் இருந்தால் தான் பண்ண முடியும். எத்திரியம் இல்லைனா நம்மளோட லீடர்ஸ்க்கு தான் எத்திரியம் இருக்கும். அந்த எத்திரியமாக நம்ம பை பண்ணிக்கணும். பை பண்ணிவிட்டு அது ஒரு $20ஓட எத்திரியம் வேல்யூ வந்து 1400. அதோட அட்ரஸ் அவங்க கொடுப்பாங்க, அதை நம்ம காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து எத்திரியம் அமௌண்ட்டு தனியாக இருக்கும், அதுக்கு வேல்யூ தனியாக இருக்கும். அது கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எத்திரியுமே இங்கே இதில் வந்து வாங்கலாம். ஆனால் ட்ரஸ்ட் வாலெட் மூலமாக தான் வாங்க முடியும். நீங்கள் உங்கள் லேட்டஸ்ட் வந்து வாங்கணும்னா உங்களுக்கு அவங்க அனுப்பிச்சி விடணும். எத்திரியுமே அவங்க அனுப்பிச்சி விடணும். அது எப்படி அனுப்பணும்னா, அவங்க எத்திரியும் வச்சுருப்பாங்க, அதில் அவங்க அதில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஐடி கொடுத்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து உங்கள் ஐடிக்கு அவங்க அனுப்பிச்சிருவாங்க. எப்படின்னா உங்கள் ஐடி அனுப்பிச்சிருவாங்க, அதுக்கடுத்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஐடியை அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த பேலன்ஸ்லாம் வந்துடும். பேலன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆக்டிவேஷனுக்கு போங்க. ஆக்டிவேஷன் போயிட்டு உங்கள்கிட்ட பேலன்ஸ் வந்து $20 இருக்கும். அப்புறம் நீங்கள் உங்களோட ஐடியா கிளிக் டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஐடி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆயிருங்க. அது எந்த இதில் $20 இருக்கோ, புது அக்கௌண்ட்டை நீங்கள் உங்கள் அனுப்பிச்சுட்டு கூட நீங்கள் எந்த பழைய ஐடி, அதாவது உங்கள் மெயின் ஐடியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் நீங்கள் மிச்ச டாலரை உங்களால் நீங்கள் எடுக்க முடியுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அது என்னோடய லீடர்கிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு என்னோடய இன்ஃபர்மேஷன் கிடச்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். இதை பற்றினா நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு சைன் ஆஃப் பை யோகேஷ். இது இந்த பற்றி இது அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.